ஹாய், நான் உங்க சாய்னிஷா. தன்னோட மகன் அமைச்சராகணும்னு கேட்டு வந்தவங்களுக்கு இப்போதைக்கு எம்எல்ஏ வாக்கர்தா வாக்கு கொடுத்தது கருப்பசாமி. அதே மாதிரி அவர் இப்ப எலெக்ஷன்ல எம்எல்ஏ ஆயிட்டாரு. இப்படி பல அதிசய ப்ரெடிக்ஷன்களை சொல்லும் அரசியல்வாதிகளும் விஐபிக்களும் குவியும் மாளிகை பாறை கருப்பசாமி கோயிலுக்கு தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். கேட்டதை கொடுக்கும் கருப்பு. அமைச்சராக கேட்டவருக்கு கிடைத்த எம்எல்ஏ பதவி. 135 அரசியல்வாதிகளும் விஐபிக்களும் திரளும் மாளிகை பாறை கருப்பு. இந்த வாழ்க்கையில எல்லோருக்குமே ஒரு கோல் இருக்கு. அதனால அதை அடைய முடியுமா இல்லையா அப்படிங்கிற குழப்பமும் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கான விடைய கருப்பசாமி தனக்குள்ள இருந்து சொல்றதா ஒருத்தர் சொல்றாரு. சாதாரண மக்களை விஐபி ஆக்கிற வித்தை அவர்கிட்ட இருக்கிறதா இன்னொரு ஆச்சரிய தகவலையும் எனக்கு சொல்லி இருந்தாங்க. அமானுஷங்களை தேடி பயணிக்கிறனா இன்னைக்கு அதை நேர்ல பார்க்க தான் டிராவல் செய்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாளிகை பாறை கருப்பசாமி கோயில நான் ரீச் பண்ணிடுவேன். தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா கூட எந்தவித சலிப்பும் எனக்கு ஏற்படல. ஏன்னா இந்த வர்க்க நான் ரொம்ப நேசிக்கிறேன். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம டிராவல் செய்யறதுல ஒரு கிக் இருக்கு பாஸ். அதுதான் என்னோட உலகத்தை சுவாரஸ்யமாக்குது. இதோ மாளிகை பாறை கருப்பசாமி கோயில் வந்தாச்சு. சுத்தி மலையா இருக்கிற இந்த இடம் பயண களைப்ப போக்கி எனக்குள்ள ஒரு புது எனர்ஜிய கிரியேட் பண்ணுது. காலங்காலமா இங்க வசிக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. உள்ளூர்காரங்க கிட்ட நான் இங்க இருக்கிற கார்மேகம் பூசாரிய பத்தி விசாரிச்சேன். அவங்க கார்மேகம் பூசாரியோட அப்பா பாண்டி பூசாரி கோயிலுக்கு அடுத்து கார்மேகம் பூசாரி ப்ரெடிக்ஷன் சொல்ற இடம் இருக்கிறதா எனக்கு தகவல் கொடுத்தாங்க. நான் அங்க இருந்து நடந்து போகையில பாண்டி பூசாரியோட சமாதிய பார்த்தேன். பாண்டி பூசாரியோட பெரிய போட்டோவை அங்க வச்சிருந்தாங்க. அங்க சின்னதா இருந்த கருப்பசாமி கோயில்ல வணங்கணும்னு எனக்கு தோணுச்சு. இங்கதான் பாண்டி பூசாரி வரவங்களுக்கு நடக்க போறதையெல்லாம் தனக்குள்ள கருப்பு இறங்கி ப்ரெடிக்ஷன் சொல்வாராம். மரங்கள் உயர்ந்து அடர்ந்து இருக்கிற இந்த இடம் கொஞ்சம் திகில கலப்புற மாதிரி தான் இருக்கு. இந்த மரங்களை பத்தியே தனி கதை எழுதலாம் போல இருக்கு. இங்க வந்த மக்கள் தங்களோட வேண்டுதல்களை பேப்பர்ல எழுதி அதை கட்டி தொங்க விட்டுருந்தத நான் பார்த்தேன். உக்கிர தெய்வமான காளியோட சிலை பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க. பக்கத்திலேயே அகத்தியரோட சிலை இருக்கு. கருப்பசாமிக்கும் சித்தருக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல. அடுத்து நான் கார்மேகம் பூசாரி இப்ப எல்லாருக்கும் ப்ரெடிக்ஷன் சொல்ற இடத்துக்கு போனேன். தங்களோட வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும்னு கேட்க நிறைய பேர் இங்க வந்து இடம் பிடிச்சு காத்திருந்தாங்க. அங்க இருந்த கோயில்ல கருப்பசாமி குதிரை மேல சவாரி செய்தபடி கோபமான முகத்தோட காட்சி கொடுத்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாக்கு சொல்ல தொடங்கிடுவாரு கார்மேகம் பூசாரி. அதுக்கு முன்ன நான் வந்திருப்பத அவருக்கு தெரியப்படுத்தி ஆகணும். நான் கார்மேகம் பூசாரிய அவரோட வீட்டுல சந்திச்சேன். கருப்பு நிறத்துல ட்ரௌசர் போட்டு வாக்கு சொல்ல ரெடியாகிட்டு இருந்தவரை கொஞ்சம் பேச நேரம் கேட்டு உட்கார வச்சேன். நான் இப்ப கார்மேகம் பூசாரியோட வாழ்க்கைய கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்க போறேன். 1997 ஒரு விவசாயியாகவும் மளிகை கடை வச்சு பிழப்ப நடத்துபவராகவும் இருந்த கார்மேகத்தோட அப்பா பாண்டி பூசாரி சுற்றி இருந்த 18 கிராமத்திலையும் வாக்கு சொல்றதுல பேர் போன மனுஷனா இருந்திருக்காரு. ஆனா கார்மேகம் வாக்கு சொல்றதுல நம்பிக்கை இல்லாதவரா இருந்திருக்காரு. அந்த சமயத்துல ஜாலியா கொல்லிமலைக்கு டூர் போனவருக்கு ஒரு சித்தரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் கேட்ட பால் பழத்தை வாங்கி கொடுத்த கார்மேகத்துக்கிட்ட
உன் முன்ன யார் வந்து நின்னாலும் அவங்க வாழ்க்கையில நடக்க போறத உன்னால சொல்ல முடியும்னு ஒரு சக்திய கொடுத்து அனுப்பியிருக்காரு. கொல்லிமலையில வந்து டூர் போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு சித்தர் இருந்த முனிவர் உள்ள ஒரு குகையில் இருந்தார். அப்போ நாங்கள் ஒரு 10-15 பேர் போயிருந்தோம். அப்போ போகும்போது அவர் வந்து என்ன மட்டும் கையாளத்து கூப்பிட்டாரு. அப்போ கூப்பிட்டு எல்லாமும் பால் பழம் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்போ நான் கொடுத்த மட்டும் பாருங்கினார். அதுக்கு பிறகு என்னை அறியாமையவர் ஒரு ஆள் வராங்கன்னா இன்னதான் நடக்கும், இன்னதான் முடியும், இந்த இவங்களுக்கு இன்னும் குழந்தை தான் பிறக்கும். நான் வந்து 97 ஒரு என்ன அறியாம ஒரு சில வழக்கங்கள் தெரிஞ்சு. சித்தர் சொன்ன பின்னால கொஞ்சம் கொஞ்சமா வரவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்ல தொடங்கி இருக்காரு. நான் கோயிலுக்குள்ள வந்தப்ப கூட சித்தர் சிலை ஒண்ணு இருந்ததை பார்த்து குழம்பி போனேன். அந்த சித்தர் சிலை வந்ததுக்கான காரணம் இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. கார்மேகம் பூசாரிக்கு கருப்பசாமி அருள் மட்டும் இல்லாம சித்தர்கள் அருளும் கிடைச்சிருப்பதாலதான் சித்தர் சிலைய கருப்பசாமி கோயிலேயே நிறுவி இருக்காங்க. கொல்லிமலைக்கு போயிட்டு வந்த சில வருடங்கள்ல 18 கிராமத்துக்கு வாக்கு சொன்ன பாண்டி பூசாரி இறந்து போயிருக்காரு. அதுவும் ஒரு சித்தரை போல சொன்ன நேரத்துல இறந்ததா சொல்றாரு மலைச்சாமி. பாண்டி பூசாரி மாதிரி இன்னொரு ஜெமத்துல மணி ஜெம வராது, அவரோட முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. பாண்டி பூசாரி எந்த கஷ்டமாம இருந்தாரு, ஆஸ்திரிக்கு போனாரு இறந்தாரு, ஆனா சொல்லி வச்சுட்டு இறந்தாரு. கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ள இறந்து போயின்னு சொன்னார், இறந்தே போனார். அதே மாதிரி அவர் அடக்கம் வந்து இதெல்லாம் பண்ணல, முறைப்படி பண்ணல, அவரை வந்து உட்கார வச்சாச்சு. 18 கிராமமும் அடுத்த வாக்கு சொல்ல யாரை கூப்பிடுறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பொதுவாக ஒரு யோசனையை முன் வச்சிருக்காங்க. அதுபடி பாண்டி பூசாரி கையில் போட்டிருந்த காப்பை ஒழிச்சு வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறவரை தான் பாண்டி பூசாரிக்கு அடுத்து வாக்கு சொல்ற இடத்துல வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி காப்ப ஒளிச்சு வச்சிருக்காங்க. கார்மேகம் கூட பிறந்த 15 பேரும் போட்டியில கலந்திருக்காங்க. கடைசியா கருப்பு குதிரைக்கு பின்னால வீட்டு கொப்பரைக்குள்ள காப்ப இருக்கிறதா கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு கார்மேகம். அவரு சொன்ன இடத்துல காப்பு இருந்திருக்கு. அத ஊர்க்காரங்க கார்மேகம் கையில போட்டு பாண்டி பூசாரிக்கு அடுத்து வாக்கு சொல்ல நியமிச்சிருக்காங்க. இந்த காப்பை வந்து ஒரு விகுதிக்குள்ள மறைச்சு வச்சுட்டாங்க. அப்போ எல்லாம் வாக்கு சாமி வேணாங்க, யாருமே இதை எடுக்க முடியல. அப்போ இது விகுதிக்குள்ள இருக்க எடுத்து போடுறான்னு. அப்போ அதுலேருந்து அப்போ அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அப்போ வந்து நான் வாக்கு இந்த மாதிரி பப்ளிக் கூட்டி மைக் போட்டு சொல்ல முடியும் எனக்கு தெரியாது, நான் யோசனையே பண்ணலை. இப்போ அன்றைக்கு வந்து 2008 மாதம் ஃபர்ஸ்ட் நான் இது கோயிலில் மக்கள் அப்புறம் கூட்டி உங்கள் அப்பா இறந்த பிறகு இந்த காப்பு கிடச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வாக்கு சொல்ல? ஆமாம். அப்போ அன்றைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டம் ஃபுல்லாக இருக்கும்போது அன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து உனக்கு 30 வாக்கு தான் உத்தரவு கொடுத்துருக்கேன், 30 வாக்கு சொல்லிக்கேன்னு. அன்றைக்கு வந்து 30 வாக்கு சொன்னேன். அன்னைக்கு வாக்கு சொல்ல தொடங்கினவர் இன்னைக்கு வரைக்கும் வாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவர் வாக்கு சொல்லி எலுமிச்சப்படம் எடுத்து கொடுத்தா எந்த நோயா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கருப்பசாமி நிவர்த்தி செய்வதா சொல்றாரு கார்மேகம். சித்தரை சந்திச்சுட்டு வந்ததுல இருந்தே கார்மேகத்துக்குள்ள இப்படி ஒரு சக்தி வர தொடங்கி இருக்கு. அதனால இவரோட அப்பா உயிரோட இருக்கும் போதே கூட கார்மேகம் சிலருக்கு நடக்க போற விஷயங்களை எல்லாம் துல்லியமா சொல்லி இருக்காரு. அதையெல்லாம் இவரோட அப்பா பாண்டி பூசாரியே பார்த்து பிரமிச்சு போயிருக்காரு. பாண்டி பூசாரி வந்து அவன் மகனை வந்து மேகம் மேகன்னு கூடுவாரு. என்ன மேகம் வந்து குருசுல மாதிரி இருக்கடா, நம்மளுக்கு தட்டி விட்ருவானோ, நம்மளுக்கு என்ன அவனுக்கு சிறுவழிலேயே அப்படித்தான் எனக்கு மனசு தொடிச்சு குருசுலிக்க ஆரம்பிச்சுவானே அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இப்போ 3 இளமச்சம்பளம் எடுக்க சொல்லும், இப்போ கேன்சருக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க, சொல்லி அதை கூட அது குணமாயிரும் கருப்பசாரி சொல்லும், நான் அதே மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி கொடுப்பேன் குணமாயிரும். ஒவ்வொரு வருஷமும் நடக்க போறதை எல்லாம் பொது வாக்குன்னு சொல்லி முன்கூட்டியே அறிவிக்கிறாரு கார்மேகம் பூசாரி. அப்படி இந்த வருஷம் நடக்கவிருக்கும் இயற்கை சீற்றம் பத்தியெல்லாம் சில பகீர் தகவல்களை சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் இந்த எபிசோடோட முடிவுல உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு பார்க்க தயாரா இருங்க. அமைச்சர் பதவி எங்க ஊருக்கு வாய்ப்பு அமைச்சர் பதவி வாங்கிட்டு எம்எல்ஏ கண்டிப்பா ஜெயிக்க வச்சேன்.
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் தேனி மாவட்டம் மாளிகை பாறை கருப்பசாமி கோயில்ல இருக்கேன். இங்க பிரச்சனைகளோட வரவங்களை விஐபி ஆக்கணுமானோ, காரு பங்களானு வாழணுமானும் கேட்டு அதுபடி ஆசீர்வதிக்கிறாரு கருப்பசாமி. அவங்க அதே மாதிரி வெகு சீக்கிரத்துல விஐபி அந்தஸ்துக்கு மாறிடுறதா எல்லாரும் சொல்றதுதான் மிக பெரிய ஆச்சரியம். அப்படி இன்னைக்கு நடக்கிற கருப்பசாமி வாக்குல என்னவெல்லாம் ஆச்சரியம் நடக்குதுன்னு பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். கான்மேகம் பூசாரி வந்திருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல போறாருன்னு இப்ப பாக்கலாம். எலுமிச்சை பழங்களை கார்மேகம் பூசாரி வாக்கு சொல்ற மேடைக்கு பக்கத்துல குவிச்சு வச்சிருக்காங்க. இதோ கார்மேகம் பூசாரி வாக்கு சொல்ல ரெடி ஆகிட்டு இருக்காரு. அரிவாள்ல தேங்காய துல்லியமான சரிபாதியா உடைச்ச அவரு கருப்பசாமிக்கு பூஜை செய்தாரு. அதோட அங்க இருந்த எல்லா தெய்வத்துக்கும் பூஜை செய்து அந்தந்த சாமி முன்ன இருந்த திருநீரை எடுத்து அவரே நெத்தியில வச்சுக்கிட்டாரு. கடைசியா கருப்பசாமி சன்னதிக்கு வந்து தீபத்தட்ட காட்டவும் கூட்டம் எல்லாம் உற்சாகமா குரல் எழுப்பினாங்க. அடுத்ததா கார்மேகம் பூசாரிக்கிட்ட வந்திருந்தவங்க எல்லாம் காணிக்கைகளை கொடுத்தத நான் பார்த்தேன். இப்ப ஒரு பெண் தன்னோட தாலிய கழட்டி கார்மேகம் பூசாரி கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. கண்ணீரோட அந்த பெண் பரிதாபமா இருந்தாங்க. வயசுல மூத்த மனிதர்கள் கூட அவர் கால விழுந்து விழுந்து கும்பிட்டு எழுந்திருச்சதையும் நான் பார்த்தேன். கார்மேகம் பூசாரிய இந்த மக்கள் எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அருள் வாக்கு சொல்ற மேடையில கார்மேகம் பூசாரி உட்கார்ந்திருந்தாரு. பொதுவா இங்க வாக்கு கேக்குறவங்க யாரும் தனக்கு இந்த பிரச்சனை, அதனால இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. மாறா கார்மேகம் பூசாரியே அழைப்பாரு. உனக்கு இந்த பிரச்சனை, அதனால நீ இந்த பகுதியில இருந்து வந்திருக்க, அந்த பிரச்சனைய உனக்கு நான் இப்படி சரி செய்து தரேன்னு சொல்லி அவங்க கை மேல தன்னோட கைய வச்சு சத்தியம் செய்து அனுப்புறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கருப்பு இறங்கி கார்மேகம் பூசாரி சொல்ற வாக்கு பொய்க்காது அப்படிங்கிறது தான். தெய்வமே வந்து சத்தியம் செய்வத போல நம்பிக்கை ஏற்படுறதால மக்கள் நிம்மதியோட போறாங்க. இவங்க கிருஷ்ணப்ரியா. 10வது முடிச்சிருக்கிற இவங்க பப்ளிக் எக்ஸாம் நடந்த சமயத்துல குடும்பத்தோட இங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு சொல்லி வாக்கு கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வேணா வர வைப்பதா வாக்கு கொடுத்திருக்கு கருப்பு. சொன்ன மாதிரியே இப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கி இருக்காங்க கிருஷ்ணப்ரியா. 10th நல்ல மார்க் வாங்கணும்னு நாங்கள் இங்கே எங்கள் அப்பா கூட வந்தோம். எங்கள் அப்பா சாமிக்கிட்ட, கார்மேகம் சாமிக்கிட்ட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கேட்டார். ஆனால் அவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் முடியாது, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டும் முடியாது, உன நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். நானும் நம்பிக்கையோடு போனேன். அதே மாதிரி நான் இப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் போ 93 வாங்கி திருப்பி இங்கே வந்திருக்கோம். அடுத்ததா ஒரு இஸ்லாமிய பெண் கார்மேகம் பூசாரி முன்ன வந்து உட்கார்ந்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு சொத்து பிரச்சனைக்காக இங்க வந்திருக்காங்க. அதை சால்வ் பண்ணி கொடுத்திருக்காரு கார்மேகம் பூசாரி. அடுத்த ஒரு நாள் தன்னோட பையனுக்கு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆண் குழந்தை பிறந்தா கருப்பசாமியோட பேர் வைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு கார்மேகம் பூசாரி. முஸ்லீமா இருந்தாலும் தன்னோட பேரனுக்கு இப்ப கருப்பசாமி பேரை வச்சிருக்காங்க. ஆனா இந்த பெண் இப்ப வந்திருக்கிற நோக்கமே வேற. தன்னோட பையனுக்கு அமைச்சர் பதவி வேணும்னு வாக்கு கேட்க வந்திருக்காங்க. அமைச்சர் பதவி எங்க ஊருக்கு வாய்ப்பு.
நடந்து புடிஞ்சது அடுத்து நான் என்ன நிகழ்வு ஏற்பட போகுது நான் விளக்கம் சொல்லிருக்கேன். அதனால மந்திரி பதவிக்கு வாய்ப்பு இல்லை. அமைச்சரா இப்போதைக்கு ஆக முடியாது, எம்எல்ஏவா ஆக்கி தரேன்னு வாக்கு கொடுத்தது கருப்பு. அடுத்த அமாவாசைக்கு வந்து பார்க்கும்படி சொல்லி அந்த பெண்ணை அனுப்பினாரு கார்மேகம் பூசாரி. இவரு ரமேஷ்குமார். கார்மேகம் பூசாரிய போல இவரும் மக்களுக்கு வாக்கு சொல்றாரு. வாக்கு சொல்றவரு இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு ஆரம்பத்துல எனக்கே ஒரு குழப்பம் இருந்தது. அதை அவர்கிட்ட நான் கேட்கவும் செய்துட்டேன். சமீப காலமா இவருக்கு அம்மன் வாக்கு சொல்றத நிறுத்திட்டாங்களாம். காரணம் புரியாம இருந்தவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல கார்மேகம் பூசாரி வந்து என்னோட கோயிலுக்கு வான்னு சொல்லி அழைச்சிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. குடும்பம் இல்லாம பொருளாதாரம் இல்லாம ருத்ராட்சத்தை சன்னியாசி தான் போடுவாரு. நீ ஏன் போட்டன்னு சொல்லி எல்லாரும் மத்தியிலையும் கார்மேகம் பூசாரி கேட்க ஒரு ஸ்கூல் பையனை போல பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ரமேஷ்குமார். அம்மன் இறங்கி வாக்கு சொல்லலாம், நீயா எப்படி வாக்கு சொல்வேன்னு கோபப்பட்டாரு கார்மேகம் பூசாரி. அம்மனுக்கு தங்கத்துல கோபுரம் அமைக்கணும்னு தன்னோட சொந்த விருப்பத்தை வாக்கா சொல்லி இருக்காரு ரமேஷ்குமார். அம்மன் சொல்லாம அவர் சொன்ன வாக்குனால கோபமான அம்மன் வாக்கு சொல்றத நிறுத்தி இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த இவரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணினதா கருப்பு கண்டுபிடிச்சு சொன்னதும் ரமேஷ் கண் கலங்கிட்டாரு. இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. பொதுவா ஒரு சில குறிப்பிட்ட நாழிகைகள் மட்டும்தான் இந்த மாதிரியான சக்தி இறங்கி அமானுஷ்யமா நடக்க போறதையெல்லாம் பிறர் மூலமா உணர்த்தும். ஆனா பலர் தனக்கு சக்தி இருக்கிறத மத்தவங்க நம்பணும்னு அருள் போன நிலையிலையும் தன்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளை வாக்குங்கிற பேர்ல சேர்த்து சொல்லுவாங்க. அப்படித்தான் இங்கேயும் நடந்திருக்கு. அதைத்தான் இப்ப கருப்பு கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கு. இது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இப்ப தன்னோட தப்ப உணர்ந்து அழுதுட்டாரு ரமேஷ். உடனே அவருக்கு திரும்பவும் வாக்க வரவழைச்சு தருவதாகவும் கோபுரம் அமைக்க வழி கிடைக்கும்னு ரமேஷ்குமார் கிட்ட வாக்கு சொன்னாரு கார்மேகம் பூசாரி. தேவையில்லாத ஒரு வழக்கத்தை சொல்லி சத்திய வாக்கு வாங்கியிருக்கேன். நான் வந்து அதுக்கு வழி வகுத்துறேன். கருப்பசாமி நான் வழி வகுத்துறேன். மீண்டும் போய் அவன் இடத்துல போய் அந்த வாக்கு உருவாக்க சரியா. தன்னோட வாழ்க்கையில என்ன நடக்கும்னு தெரியாம திரிஞ்ச ரமேஷ்குமார் மன நிம்மதியோட இங்க இருந்து கிளம்பினாரு.
இந்த ஆண்டு வந்து மழை வந்து அதிகமாக பொழியும். அதனால் சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி இதை வந்து மழையினால் பாதிப்பு ஏற்படும், கொஞ்சம் உயிர் சேதங்கள்லாம் வரும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு தேனி மாவட்டம் மாளிகை பாறை கருப்பசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற கார்மேகம் பூசாரி உடம்புக்குள்ள கருப்பசாமி இறங்கி அதிசயமான ப்ரெடிக்ஷன் எல்லாம் சொல்றாரு. அரசியல்வாதிகளும் விஐபிக்களும் விசிட் செய்யும் இந்த இடத்துலதான் இன்னைக்கு நானும் வந்து காத்திருக்கேன். இப்போ ஒரு கிளைமேக்ஸ், இந்த ஷூட்டிங்க நாம எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தியிருந்தோம். அப்ப இங்க வந்திருந்த ஒரு முஸ்லீம் பெண் தன்னோட மகன் அமைச்சராகணும்னு கேட்டுக்கிட்டு இருந்ததை பாத்தீங்க. அவர் இப்ப நடந்த எலெக்ஷன்ல கருப்பு சொன்னபடி எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதே மாதிரி கருப்பு பொதுவாக்கல சொன்னபடியேதான் இப்போ தமிழ்நாட்டுல ஆட்சி அமைஞ்சிருக்கு. கார்மேகம் பூசாரி கிட்ட பேசும்போது அவர்கிட்ட இந்த வருடம் ஏதாவது இயற்கை பேரிடர் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டு வச்சேன். தண்ணீரால இந்த வருடம் பாதிப்பு இருக்கும்னு முக்கியமா சென்னை, கடலூர், தூத்துக்குடி, காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பாதிப்போட அளவு அதிகமா இருக்கும்னும் கார்மேகம் பூசாரி சொல்றது என யோசிக்க வைக்குது. இந்த ஆண்டு வந்து மழை வந்து அதிகமா பொழியும். அதனால் சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி இதை வந்து மழையினால் பாதிப்பு ஏற்படும், கொஞ்சம் உயிர் சேதங்கள்லாம் வரும். அதனால ஹெலிகாப்டர்லாம் உணவுகள் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும்னு. இதுக்கு முன்னாலேயும் நம்ம நிகழ்ச்சியிலேயே இதை பத்தி நிறைய சாமியார்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாரோட தீர்க்க தரிசன பார்வையும் ஒரு கோட்டுல பயணிக்கிறது தான் இதுல ஆச்சரியம். ஆபத்தில்லாத இடம் இந்த உலகத்திலேயே இல்லை. அதனால வருவதை எதிர்கொள்ள சித்தர்களும் தெய்வங்களும் நமக்கு உதவ ஒரு வலுவான பிரார்த்தனைய முன்வைப்போம். ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்ச திருப்தியோட நான் இங்க இருந்து புறப்படுறேன். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்நிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மறு ஒலிபரப்பாகும். கையை கடித்து ரத்தம் உறிஞ்சி துப்பும் பயங்கரம். மூன்றாவது கண் சாய்நிஷாவை மிரள வைத்த பகீர் அனுபவம். துர்சக்திகளை விரட்ட ஒரு டெரர் ட்ரீட்மெண்ட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எத்தனை போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.